Hello friends, welcome back to the stars. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எல்ஜி ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின் இருக்குங்க, அதை வந்து நம்ம எப்படி டீப் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பொதுவாக வாஷிங் மிஷினை பொறுத்தவரும் நம்ம 15 days ஒன்ஸ் வந்து டீப் க்ளீன் பண்ணால் தான் அதில் வந்து இந்த மண் இதெல்லாம் ரொம்ப சேராமல் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்மெல் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப அவசியம். ஸோ பொது அதுலேயுமே குறிப்பாக இந்த ஃப்ரண்ட் லோடில் பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் இருக்கக்கூடிய இடத்துல அதிகப்படியான மண் வந்து ரொம்ப கலெக்ட் ஆகும். அதுவும் போர் வாட்டர் யூஸ் பண்ணுறக்கூடிய வாஷிங் மிஷினில் கட்டாயம் இந்த ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி எப்படி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ டீப் க்ளீனுங்கிறது நம்ம பல இடங்களில் பண்ண வேண்டியது இருக்கும், அதாவது இந்த ரப்பர் அதே மாதிரி நம்ம லிக்விட் ஊற்றக்கூடிய இடம் கீழே பார்த்திங்கன்னா ஒரு அவுட்லெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடங்கள் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணணும். அதிகமாக நம்மளுக்கு அழுக்கு சேரக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ஃப்ளோரில் இந்த ரப்பர் இருக்கக்கூடிய இடத்துல தான் நிறைய மண் வந்து வரும். அதே மாதிரி நம்ம லிக்விட் ஊற்றுற இடத்துலையும் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப நாள் கழுவாமல் விட்டுட்டோம்னா அந்த லிக்விடும் அதே இடத்துல தேங்கி அந்த இடத்துலையுமே ரொம்ப அழுக்கு படிஞ்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி உப்பு தண்ணியாக இருந்தால் அந்த உப்பு கதையுமே வந்து அந்த இடத்துல படிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரப்பர் இருக்கக்கூடிய இந்த மண்ணை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து கட்டாயம் நம்ம வந்து அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம பண்ணால் தான் அந்த மண் சுத்தமாக வெளியே வரும்போது துணிகளில் வந்து அந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். போர் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வாஷிங் மிஷினுமே இந்த பிரச்சனை கட்டாயம் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி டாப் லோட் யூஸ் பண்ணியிருக்கேன், அதில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஃப்ரண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதிகப்படியான மண் வந்து கலெக்ட் ஆகுது. அதனால் நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு எல்லா மண்ணையுமே தொடச்சி எடுத்துடலாம். முடிஞ்சவளவு ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கக்கூடிய ஸ்பாஞ்சே வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்பாஞ்சை வச்சு நம்ம தொடச்சி எடுக்கும்போது தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து இந்த ஸ்காட்ச் ப்ரைட் ஸ்க்ரப்பர் இருக்குதுங்களா அதையவே வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த மண் எல்லாத்தையுமே நம்ம சுத்தமாக தொடச்சி எடுத்துடலாம். இதில் அப்படியே அந்த மண் தேங்கிகிட்டே இருந்ததுன்னா என்னாகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த வாஷிங் மிஷினில் ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ பாருங்கள் அந்த ரிம்மில் எவ்வளோ மண் இருக்குது அப்படின்னு. முதல் தடவை நம்ம வெறும் தண்ணியில் ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு சுத்தமாக அந்த மண்ணை எல்லாத்தையுமே நம்ம தொடச்சி எடுத்துடலாம். அதுக்கு அடுத்து நம்ம திரும்பவும் அதை வந்து ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். என்ன தான் நம்ம ஸ்பாஞ்ச் வச்சு தொடச்சி எடுத்தாலும் அதில் வந்து நல்லா பாசம் மாதிரி நல்லா ஒட்டி இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம வந்து ஹார்பிக் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து இந்த லிக்விட் யூஸ் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் ஹார்பிக் இருந்தால் நீங்கள் அதையும் பயன்படுத்துங்க. ஸோ இதை வச்சு நம்ம தேய்ச்சி எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதில் அந்த கருப்பு அந்த பாசி மாதிரிலாம் பிடிச்சிருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடுது. அதனால் அந்த ஓரங்களும் இந்த ஸ்பாஞ்சை வச்சு நீங்கள் தேய்ச்சி எடுத்துடலாம். நீங்கள் வந்து ஹார்பிக் யூஸ் பண்ணும்போது கைக்கு க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு வீடியோக்கு அந்த ஒரு இடத்துல மட்டும் நான் தொடச்சி காமிக்கிறேன். இல்லைன்னா இங்கே ப்ரஷ் யூஸ் பண்ணியும் நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உள்ள எல்லாமே அந்த ஹார்பிக்கை வச்சு நீங்கள் சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அந்த பாசம் இது மண் இது எல்லாம் எது இருந்தாலுமே சுத்தமாக எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நான் தொடச்சி எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து அந்த உள்ளுக்குள்ளே அந்த ரப்பரில் எந்த ஒரு மண்ணுமே இல்லை, நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட இந்த ரப்பர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம க்ளீன் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம லிக்விட் ஊற்றக்கூடிய இடம் தான். ஸோ இந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாள் கழுவாமல் விட்டால் அந்த உப்பு தண்ணிக்கு அந்த நம்ம ஊற்றக்கூடிய லிக்விட் எல்லாமே அங்கேயே ஃபார்ம் ஆகி அதுலேயும் வந்து ரொம்ப அழுக்கு படிஞ்ச மாதிரி ஆயிடும். ஸோ அதையும் வந்து நம்ம வந்து ஒரு ப்ரஷ் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் உப்பு தண்ணி பயன்படுத்தக்கூடிய வாஷிங் மிஷினாக இருந்ததுன்னா இந்த இடத்துல வந்து உப்பு கதையும் படிஞ்சிருக்கும். ஸோ ஒருவேளை தேய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது போகலை அப்படின்னா ஸோ நம்ம இங்கேயுமே வந்து ஹார்பிக்கை வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா உப்பு கதையை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹார்பிக் மட்டும்தான் ஈஸியாக இருக்கும். ரொம்ப நேரம் வச்சு நம்ம தேய்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஊற்றி ஒரு 5 நிமிஷம் போல் விட்டுட்டு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு எல்லா உப்பு கதையுமே எடுத்துரும். ஸோ பாருங்கள், நம்ம அந்த லிக்விட் ஊற்றின அந்த கம்பார்ட்மெண்ட்டும் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆயிடுச்சு. அதே போல் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லிக்விட் அங்கங்கே படிஞ்சு அதுவுமே வந்து அழுக்கு படிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ அதையும் வந்து ஒரு துணி வச்சு நம்ம சுத்தமாக தொடச்சி எடுத்துடலாம். ஸோ இந்த 2 ஏரியாவும் நம்ம மெயினாக தொடக்க வேண்டிய ஏரியா. அதே மாதிரி அவுட்டர் சைடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த துணியை வச்சு நம்ம ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டாலே எப்பயுமே நம்ம புதுசு போல் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 2 இடத்தையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஃப்ரண்ட் லோடை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து ஒரு ஓப்பன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்தையும் நம்ம க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி தண்ணி உள்ளே வரக்கூடிய அந்த ஃபில்டர் இருக்கு இல்லைங்களா, அதையும் கட்டாயம் நம்ம கழட்டி க்ளீன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணால் தான் வாஷிங் மிஷினில் எப்பயுமே வந்து அடைப்பெல்லாம் ஏற்படாமல் நல்லா ரன் ஆகும்.
எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக நம்ம ஒரு டைம் வெறும் வாஷிங் மிஷினை ரன் பண்ணி விடுறோம். ஸோ அப்போ தான் எங்கேயாவது ஓரங்களில் ஏதாவது டஸ்ட்டு மண் எல்லாம் கலெக்டாக இருந்தாலும் அது எல்லாமே வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அதுக்கு வந்து நான் கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் வினிகர், இது கூடவே நம்ம துணி துவைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு லிக்விட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு கொஞ்சம் போல் ஊற்றிக்கிட்டால் போதும், அதிகமாக தேவையில்லை ஏன்னா ரொம்ப நேரம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ போட்டு விட்டுட்டு நம்ம ரின்ஸ் அண்ட் ஸ்பென் மட்டும் நான் கொடுத்துட்றேன். ஒவ்வொரு வாஷிங் மிஷினுக்கும் ஒவ்வொரு மோடு இருக்கும், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ரன் பண்ணி விடுறதுனால ஒருவேளை நம்ம துடைக்க முடியாத இடங்களில் ஏதாவது மண் இதெல்லாம் ஒட்டியிருந்தாலுமே அதையுமே சுத்தமாக எடுத்துகிட்டு வந்துடும். அதுவும் குறிப்பாக நம்ம வந்து பேக்கிங் சோடாவும் வினிகரும் ஆட் பண்ணியிருக்கனால அந்த ரிம்மில் ஏதாவது உப்பு கரை எல்லாம் படிஞ்சிருந்தாலும் அதையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துரும். நம்ம கை வச்சு தேய்க்க முடியாத இடங்களில் இருக்கக்கூடிய மண்ணை கூட சுத்தமாக வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அதுக்காக நம்ம கண்டிப்பாக வினிகரும் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணால் எப்பயுமே பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கும்போது நம்மளோட துணிகளையும் வந்து எந்த ஒரு வாட பிசுக்கு எதுவும் இல்லாமல் இருக்கும். அதனால் நம்ம மாதத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஹோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்து இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வாஷிங் மிஷினை இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.